வெல்கம் டு சேஷாத். சின்ன சின்னதாக நிறைய சண்டை நடந்ததுனால இன்றைய எபிசோடில் ஸ்டார்டிங் வேக்கப் பாடலையே பிக் பாஸ் வந்து போடலைங்க, மறந்துட்டார் போல். நேரடியாகவே முதல் பஞ்சாயத்துக்கு போயிட்டாரு. தண்ணீர் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்கணும், அதுக்கு பொறுப்பாளர் ரஞ்சித் அப்படின்னு ஆண்களை நிரூபிக்க, தண்ணீருக்கு கூடவா டாஸ்க்கு அப்படின்னு வழக்கம் போல தனது பாணியில் 1 கோடி தூக்கினார் ஜாக்குலின். ஏன் கேட்டு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்னு அவரை முத்து நோண்ட ஆரம்பிக்க, ஈகோன்னு பெரிய வார்த்தையெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கடுப்பானார் ஜாக்குலின். ஆண்கள் அணிக்கு போயிருக்கும் வருஷம் அவங்களுக்கு பயங்கர குடைச்சலை தர ஆரம்பிச்சு பெண்களுக்கு விசுவாசமா நடந்துகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போடுச்சலாம் அப்படின்னு இதனால் பெண்கள் வந்து குசியாயிட்டாங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் தங்களோட அடுத்த திட்டத்தை பத்தி ஆண்கள் பேச ஆரம்பிக்க, இப்ப வேணாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டினார் விஷால். எங்கே போனாலும் அவர்களும் ஒட்டி கொண்டிருக்கிற உளவாளியா தர்ஷா வந்து இருக்கிறாங்களாம். என்னை எதுவும் சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு பெண்கள் இருந்த போது போட்ட அதே சண்டையை ஆண்கள் அணியிலும் போட்டு 7.5 கூட்டினார் தர்ஷா. நானும் ஆண்கள் அணி மெம்பர் தானே, பொறுப்பை கேட்டு வாங்குவது என்னோட உரிமை அப்படின்லாம் தர்ஷா வந்து அலப்பறை செய்ய, இங்கே பாருமா உன்னெல்லாம் அத்தனை இசையங்களெல்லாம் நம்மளா முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் அணிக்கு ஜனநாயகம் தான் முக்கியம், இங்கே மெஜாரிட்டி முடிவு எடுக்க சைலண்டாக ஏற்றுட்டு போயிட்டே இருப்போம், உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்கள் அணி தர்ஷாவை சமாளிக்க முயன்றுச்சு. பிக்பாஸ் வீட்டின் கேமராங்களுக்கு அதிக தீனியை தருவார் ஜாக்குலின் தான். கிச்சன் ஏரியாவில் யாருமே இல்லையா, யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கறது என்று அடுத்த சர்ச்சையை ஆரம்பித்தார். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் கேட்கணும், பொழுது நேக்கி நாங்கள் இங்கேயே இருக்க முடியுமா, எங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட மல்லு கட்டினாரு முத்துங்க. அப்போ கிச்சன் இன்சார்ஜ் பாத்ரூம்ல இருந்தா அங்கே போய் நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு விடாமல் சண்டே கிளறினார் ஜாக்குலின். எல்லாரும் ஒரு வழியா போனதுனால ஜெயம் ரவி கேரக்டர் மாதிரி சும்மா உம்முன்னு உட்கார்ந்த அருண் பிரசாத் வேறு புது வழியை கண்டுபிடிச்சாருங்க. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும், பெண்கள் தப்பு பண்ணனா என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு அப்படின்னு தர்ஷாட்ட அவர் ஐடியா கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு யார் கூடவும் பேசாம தனியா உட்கார சொல்லிடலாம் அப்படின்னு தர்ஷா தந்த ஐடியாவை கேட்டு, ஏமா பனிஷ்மெண்ட் சொன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஐடியா சொல்றியா அப்படின்னு அருணோட மைண்ட் வாய்ஸ் இருந்ததுக்கு அப்படின்னு நினைக்கலாங்க. உண்மையிலேயே தர்ஷா சொன்னது நல்ல ஐடியா. 10 பெண்கள் கூடி இருக்கும்போது வம்பு பேச முடியாம ஒரு பெண் மட்டும் தனியா மோட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கடுமையான தண்டனை தாங்க. இதை ஐடியா கொடுத்த தர்ஷா பெண்கள் என்னிடம் சென்று பெரிய பிளான் பண்றானுங்க, ஆனா ஒன்னு செஞ்சு கிளிக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்க நிக்காத அங்கே போவாத அப்படின்னு பெண்கள் அணிக்கு இம்சை தந்து கொண்டிருக்க ஆண்கள் அணிக்கு பெரிய ஆப்பு பிக்பாஸ் வழியா வந்துருச்சு. ஷாப்பிங் செய்ய போனீங்களே அந்த கதையை பார்க்கலாமா அப்படின்னு ஆண்களை நோக்கி இக்கு வச்சாரு பிக்பாஸ். பேச ஆரம்பித்த போதே அவர்களுக்கு தெரிந்து போயிட்டு, நம்ம என்னமோ பயங்கரமா சொதப்பி வச்சிருக்கோம் போல அப்படின்னு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் உடுப்பா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. ஜென்டில்மேன் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு பிக்பாஸ் கேட்க, அதுக்கும் விடை தெரியாமல் முடித்த ஆண்கள் ஆணி பிறகு 8700 தானே அப்படின்னு ரகசியமாக தாழ்ந்த குரலில் சொல்ல, ஆமாம் கரெக்டு அதே தான் அப்படின்னு அதே டோனில் பிக்பாஸும் சொல்லி ஆண்கள் அணியை பங்கம் செஞ்சது அணியாய குறும்பாக இருந்துச்சுங்க. உருண்டு புரண்டு 8700 மதிப்பை சம்பாதித்த ஆண்கள் அணி ஷாப்பிங் செஞ்ச தொகை எவ்வளோ தெரியுமா, 12,330 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கண்ணா பின்னான்னு அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்கங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அபராதம் உண்டு, ஆனா ரூல்ஸ் புக்கையும் மீறி போயிருக்காங்க. கூலோ கஞ்சியும் நானே பார்த்து என்ன தரேனோ அதை வச்சு சமாளிச்சுக்காங்க அப்படின்னு பிக்பாஸ் வந்து சொல்லிட்டாரு. இதை கேட்டது பெண்கள் அணி கூத்து கும்மாலம் ஒரே டான்ஸ் ஆட்டம் பாட்டம் தாங்க. ஆனா பெண்கள் அணியும் சொதப்புறதுல தவறில்லை. 7700 சம்பாதித்த பெண்கள் அணி 2,850 மதிப்புள்ள பொருளை மட்டுமே கொண்டு வந்திருந்துச்சு. இதனால எந்த ஒரு சான்ஸும் கிடைத்தாலும் ஆண்கள் அணியை நோக்கி கோல் போடும் தர்ஷா இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டாருங்க. உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் சேர்ந்து கஷ்டப்படணுமா, பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு என்னென்னமோ போட்டு ஷாப்பிங் போனீங்க நீங்க என்ன என்கிற மாதிரி அவர் இறங்கி எகிரி அடிக்க ஆண்கள் அணி கோபப்படாமல் ஹிஹி அப்படின்னு சிரிச்சு சமாளிச்சாங்க. அவங்கள வச்சே வேண்டுகோள் ஒன்ற ஒரே ஒன்னே ஒண்ணுதான், தர்ஷா எங்களை எவ்வளவு வேணும்னாலும் அடி, ஆனா ரூமுக்குள்ள வச்சு அடி, பொதுவுலாம் வேணாம் அப்படின்னு கெஞ்சினாங்க. ஆனா அணி பம்புவதை பார்த்த பெண்கள் அணிக்கு ஒரே குஷிங்க, நீ கலக்கு சித்தப்பு அப்படிங்கிற மாதிரி தர்ஷாவை ரொம்பவே பாராட்டினாங்க. பெண்கள் அணியின் பாராட்டை பெற்ற தர்ஷா வந்து வெளியில கோபமா காட்டி கொண்டாலும் நம்மட்டு சிரிப்புடன் இழந்து போனாரு. இதை பாயிண்ட சரியா பார்த்துட்டாரு ஜெஃப்ரி. ஆண்கள் அடிக்க சென்ற தர்ஷாவே நீங்க உண்மையிலேயே கோபமா இருந்திருந்தா சிரிப்பு எல்லாம் வந்திருக்காது அப்படின்னா ஏன் சிரிச்சீங்க, கண்ணாடியில நான் பார்த்துட்டேன், ஓவரா சீன் போடாதீங்க அப்படின்னு ஜெஃப்ரி இறங்கி அடிக்க, அப்படி வாடா ஏன் செல்லமே, ஆண்கள் அணியின் மானத்தை காப்பாற்ற வந்த கண்ணே அப்படின்னு நினைச்ச ஆண்கள் வந்து இந்த பாயிண்ட வச்சு அதானே அப்படின்னு தர்ஷாவை மடக்கினாங்க. இங்க பாருமா என்ன இருந்தாலும் உங்களை நாங்க நம்ப தயாரா இல்ல, நீங்க வெளியில எங்களா என்ன அடி அடிச்சீங்க, வழியில நாங்க ஏதாவது கத்தனமா, இல்ல இல்ல அந்த மரியாதையா ஒழுங்கா காப்பாத்திக்கங்க, காலையில எங்க டீமுக்குள்ள வந்துட்டு உடனே
தலைவி ஆயிடலாம்னு பார்க்காதீங்க அப்படின்னு முத்துக்காராரா பேசி தர்ஷாவின் வாயை அடைச்சாரு. அடிங்க வேணாங்களோ ஆனால் ரூமுக்குள்ளே வச்சு அடிங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஆண்கள் அணி தந்த மனுவை வந்து கருணையுடன் பரிசீலித்தார் தர்ஷா. என்னதான் டெரரா பேசி பயமுறுத்தி இருந்தாலும் ஆண்கள் அணிக்கு அவசியமான மளிகைப் பொருட்களை அனுப்பி கருணை காட்டியிருந்தார் பிக்பாஸ். விதிமீறிய சௌந்தர்யாவுக்கு முத்து ஆட்சேபிக்க அவரை மதிக்காமல் கலாய்த்து விட்டு சென்று சவுண்ட் நம்ம சவுண்டு பார்ட்டி. இதனால முத்து உள்ளுக்குள்ள மனம் புண்பட்டாலும் இதை தந்திரமா ஹேண்டில் செஞ்சாருங்க. ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருந்த அருணும் கிச்சன் இன்சார்ஜ் ரஞ்சித்தும் நியமிக்கப்பட்டாங்க. சமைப்பதற்காக ரெண்டு பேர்களை ஒதுக்கிய பெண்கள் அணிக்கு செக்மேட் வைக்க முயன்றது ஆண்கள் அணி. அந்த வகையில் சுனிதாவும் ஜாக்குலினும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த இருவருமே இடையில ஆகாது அப்படிங்கிறதுனால நிச்சயம் சண்டை வரும் என்பது ஆண்களோட கணக்கு. யாராவது ஒருவர் மட்டுமே பெண்கள் அணிக்காக தண்ணீர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பிக்பாஸ் ரூலு. அந்த வேலைக்கு சௌந்தர்யாமன் நியமித்து மறைமுகமாக பழிவாங்கினார் முத்து. மூணு வேலையும் உங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு ரெண்டு பேர் தான் தருவீங்களா, இன்னொருத்தர் வேணும் அப்படின்னு பெண்கள் அணி போர்க்கொடி தூக்கியதுங்க. அவங்க கேட்கறது நியாயம் இருக்கதானே அப்படின்னு நியூட்ரலாக சொல்லி முத்துவின் அதிருப்தியை சம்பாதித்து கொண்டார் கேப்டன் சத்யா. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் பிக்பாஸை கேட்க, அப்ரின்சிட்டுகளா அதுதான் தெளிவாக எழுதி அனுப்பியிருக்கல அதை படித்து நடந்துக்கங்க அப்படின்னு பிரச்சனையை கை கழுவி விட்டுட்டாரு பிக்பாஸ். ஆண்கள் அணி இதற்காக அடிக்கடி உள்ளே போய் கூடி பேசிச்சு. அண்ணன் ரொம்ப இறங்கி வராதிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஏமாத்தமாக போயிடும் அப்படின்னு சத்யாவை எச்சரித்தார் முத்து. ஆண்கள் அணி வெளியே வந்தது. உங்களோட உடல்நிலை மனநிலையை கணக்கில் கொண்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதன்படி ஜாக்குலினும் சுனிதாவும் சமைக்கணும் அப்படின்னு அதே விஷயத்தை தேன் தடவி சொல்லி பெண்கள் அணியை ஒரு வழியாக ஆக்கிட்டாரு ரஞ்சித். அதெல்லாம் முடியாது அப்படின்னு பெண்கள் போர்க்கொடி தூக்க, டே பாவண்டா பொழைச்சி போட்டோம் அப்படின்னு கருணை காட்டிய சத்யா, கூடுதலாக சாஞ்சனாவையும் கிச்சன் டீமில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. சௌந்தர்யா தன்னை கலாய்த்தது முத்துவின் மனதில் உறுதி கொண்டு இருக்கிறதுனால அது குறித்து கேப்டனோட புகார் செஞ்சார். இதெல்லாம் மொக்க கேஸு, இதுக்கெல்லாம் ஒரு விசாரணையா அப்படின்னு இதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செஞ்சார் சவுண்டு. இதுக்கு தண்டனை உண்டு, நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் மூளையில் உட்காரணும் அப்படின்னு சௌந்தர்யாவுக்கும் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார் முத்து. வடித்து கொட்டுறது மட்டும் இல்லாமல் பாத்திரம் கழுவுறதையும் நாங்களே செய்யணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஜாக்குலின் வந்து அடுத்த சர்ச்சையை கிளப்பிட்டாங்க. டே அவங்க பாவண்டா அப்படின்னு சத்யா மீண்டும் ஆரம்பிக்க, அண்ணன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அவங்களுக்கு பாவம் பார்த்தீங்க கொண்டே போடுவோம் அப்படின்னு என்னை எப்படியெல்லாம் கலாச்சாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு முத்து. இவன் ஒருத்தண்டா அங்கே இருந்து ஆண்கள் டீமை ஆட்டி வைக்கிறான் அப்படின்னு முத்து குறித்து பெண்களிடம் கோல் மூட்டினார் தர்ஷா. தண்டனையில் இருந்த சௌந்தர்யாவை ஜெஃப்ரி ரிலீஸ் செய்துவிட, டே யாரை கெட்டு பண்ணன அப்படின்னு விசாரிப்பதற்குள்ள நான் மட்டும் தக்காளி தொக்கா நானும் பண்ணுவேன் அப்படின்னு தர்ஷிதாவை வந்து தண்டனையில இருந்து ரிலீஸ் செஞ்சார் அர்ணவ். ஆக கேப்டன் பேச்சை யாருமே கேட்காதனால சத்யா தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதற்கிடையில அண்ணன் அவங்களுக்கு நீங்க ஓவரா கருணை காட்டுறீங்க அப்படின்னு முத்து வேற இம்ச கூட்டிக்கிட்டே இருந்தாரு. ஒரு முறை தெரியாமல் மாய விட்டு மாட்டிக்கிட்டேன், ஆனால் இந்த முறை கப்பை எடுத்துக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கும் சாஞ்சனா. அவரது ஓவர் ரியாக்ஷன் காரணமாக விரைவில் வெளியேறுவார் அப்படின்னு தோணுதுங்க. நாங்களே சமைச்சு நாங்களே பாத்திரம் கழுவணுமா அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு கதற ஆரம்பித்தார் சாஞ்சனா. அந்த வகையில் ஜாக்குலினையும் மீறி விடுவார் போல் இருக்குங்க. பெண்கள் அணி ரஞ்சித்தையும் அவ்வப்போது கலாய்த்து கொண்டிருந்ததுனால அவரும் முத்துவை போலவே ரகசியமாக புண்பட்டார் அப்படின்னாலும் சிரித்த முகம் மாறலை. எல்லை தாண்டுவதற்கு ஜாக்குலினுக்கு அனுமதி கேட்க, நான் சொல்கிற டாஸ்க்கு செய்யுங்க அப்படின்னு ரஞ்சித் சொல்ல, உங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்கணுமா, முடியாது அப்படின்னு டென்ஷன் ஆனார் ஜாக்குலின். பெண்களுக்காக மேடையில் மட்டும்தான் முத்து பேசுவார் போல, நிஜத்தில் நேர் எதிராக தான் இருக்கார் அப்படின்னு அன்ஷிதா கொளுத்தி போட, அது வேற இது வேற நான் கேம் ஆட தான் வந்திருக்கேன், என்னை யாரும் நோண்ட வேணாம், அது என்னோட பர்சனல் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனார் முத்து. நான் நிச்சயமா அவங்கள பழிக்கு பழி வாங்குவேன், இன்னொரு பக்கம் ஓவர் ரியாக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருந்தார் சாஞ்சனாவோட ரியாக்ஷன் தாங்கவே முடியலைங்க. இப்படியாக பெண்கள் அணிக்கு சின்ன சின்ன இம்சைகள் தந்து கொண்டிருந்த ஆண்கள் அணிக்கு பெரிய ஆப்பு காத்திருக்கு. பிறகு நடந்த வீட்டு பணி டாஸ்கில் ஆண்கள் அணி பரிதாபமாக தோற்று போனாங்கங்க. கழுவுதல் பெருக்குதல் பாத்ரூம் கிளீனிங் போன்ற வேலைகள் ஆண்கள் தான் செய்யணும், போச்சுடா என்னென்ன பேசுனீங்க கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு பெண்கள் அணி உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. ஸ்வீட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி பெண்கள் அணிக்கு கூடுதல் உற்சாகத்தை அளித்தார் பிக்பாஸ். நீங்கள் போடுற திட்டத்தை எல்லாம் பெண்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க, மண்டையை மறைக்க தெரிஞ்ச உங்களுக்கு கொண்டையை மறைக்க தெரியலையடா அப்படின்னு ஆண்கள் அணியை தீபக் வந்து கடிச்சுக்கிட்டாருங்க. இந்த தர்ஷவை தான் போய் போய் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு டென்ஷன் ஆனார் விஷால். பாத்திரம் கழுவுத திரவத்தை வந்து நைஸாக ஊற்றி கொண்டு போயிட்டாரு ஜாக்குலின். மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வரும் பாட்டி மாதிரி சின்ன சின்ன திருட்டெல்லாம் திறமையாக செய்கிறார் ஜாக்குலினுங்க. இதை கண்டுபிடிச்ச ஆண்கள் அணி டென்ஷன் ஆக அடுத்த பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. முத்து தங்க சாமி கொடுத்துட்றா அப்படின்னு ரஞ்சித் கோரிக்கை வைக்க, சரி ஒளிஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி திருடியதில் கொஞ்சோண்டு பதுக்கி வச்சுக்கிட்டு அந்த வந்து திருப்பி கொடுத்தாங்க ஜாக்குலின் பாத்திரம் கழுவுற விம்மை. திருடியதற்காக ஜாக்குலினுக்கு வந்து தண்டனை தந்தாகணும் அப்படின்னு ஆண்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே தோணலை போல. மீண்டும் அதே தான், யார்
யார் கூடயும் பேசாம தனியா போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல விடு விடு என்று நடந்து போய் மூளையில உட்காந்து முசு முசுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்குலின். இதை பார்த்து அவங்களுக்கு ஆதரவா பெண்கள் அணி டென்ஷன் ஆக அழுது சீன் போடாதீங்க அப்படின்னு அழுகை டெக்னிக்கை வந்து முத்து சரியா கண்டுபிடிச்சு அழுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கூடுதலா கண்ணை கசக்கினாரு ஜாக்குலினுங்க. என்ன மட்டும் இல்ல, ரஞ்சித்தையும் அவங்க கலாய்க்கிறாங்க பாசு. அவர் உள்ள அழுது வெளியில சிரிக்கிறாரு. பெண்கள் ஈஸியா அழுதுறாங்க, நாம என்ன பண்றது பாத்துக்கோங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சத்யாட்ட மீண்டும் முத்து வந்து கோரிக்கை வைக்க, சாரினே அப்படின்னு ரஞ்சித்திடம் மன்னிப்பு கேட்டார் சத்யா. சாஞ்சனா ஓவர் ஆக்ட் பண்ணாத, உடம்புக்காகாத அப்படின்னு சரியா அட்வைஸ் செய்தார் பவித்ரா. நாள் பூராவும் இப்படி சின்ன சின்ன இம்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறத பார்த்த நமக்கே டயர்டாயிருதுங்க. கடைசி காட்சியில சௌந்தர்யாவுக்கு ரஞ்சித் இருந்த டாஸ்க் மட்டும் கியூட்டா இருந்துச்சுங்க, பெரிய ஆறுதலை அழிச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.